الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الله أما بعد கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகிய முன்மாதிரியை வைத்திருக்கிறான். குர்ஆனிலே அல்லாஹ் இதை சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் அஹ்ஸாபிலே வருகிறது, லக்கத் கான லக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹஸனா, நிச்சயமாக உங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. எந்த ரீதியில் நாம் நபியுடைய வாழ்க்கையை உற்று நோக்கினாலும் அதில் மிகப்பெரிய ஹிதாயத்தை, நேர்வழியை, அழகிய முன்மாதிரியை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையுடைய ஸ்தானத்தில் இருந்து தன்னுடைய குழந்தைகளை எவ்வாறு வளர்த்தார்கள், கணவனுடைய ஸ்தானத்தில் இருந்து தன் மனைவிமார்களுடன் எவ்வாறு நடந்து கொண்டார்கள், ஜனாதிபதியுடைய ஸ்தானத்திலிருந்து தன்னுடைய மக்களுக்கு எப்படி உதவினார்கள், ஒரு படை தளபதியாக இருந்து போரை எவ்வாறு வழிநடத்தினார்கள், ஒரு ஆசிரியராக இருந்து மாணவர்களுக்கு எப்படி இல்மை அறிவை கற்றுக் கொடுத்தார்கள். அதே போலத்தான் சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் வைத்தியராகவும் இருந்திருக்கிறார்கள். வைத்தியத்தை பற்றி தெளிவாக ஹதீஸ்களிலே வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில மருந்துகளை சொல்லியிருக்கிறார்கள். அந்த மருந்துகள் தற்காலத்தில் விஞ்ஞானிகள் கூட ஆச்சரியப்படும் அளவுக்கு இதில் இந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து புகழ்கிறார்கள். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மருந்துகள் இருக்கின்றதே, சாதாரணமான மருந்துகள் அல்ல சகோதரர்களே. அதை நாங்கள் பாவித்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பரக்கத்தின் காரணமாக உடம்பிலிருந்து அடியோடு அந்த நோயை இல்லாமலாக்கி விடுவான். ஆச்சரியமான மருந்துகள். புகாரியில் வரக்கூடிய சஹீஹான ரிவாயத், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மண் தசப்பஹ சப்அ தம்ராத்தி அஜ்வா, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் அஜ்வாவுடைய ஏழு பேரித்தம் பழங்களை, ஏழு அஜ்வா ஈச்ச பழங்களை ஒவ்வொரு நாளும் காலையில் சாப்பிட்டு வருகிறாரோ, அதிகாலையில் யார் சாப்பிட்டு வருகிறாரோ, லம் யதுர்ரஹு ஸாலிகல் யௌம சும்முன் வலா சிஹ்ருன், சொன்னார்கள், அன்றைய நாள் அவருக்கு எந்த சூனியமும் பலிக்காது, சாப்பாட்டில் விஷம் வைத்தாலும் அவருக்கு தீங்கிழைக்காது. என்ன சகோதரர்களே, தற்காலத்தில் மிக பரவலாக இருக்கக்கூடிய விடயம்தான் சூனியம். ஒருவருடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்டு அவனை கீழே தள்ளுவதற்காக வேண்டி பல ஏற்பாடுகள், அதில் சூனியமும் ஒன்று சகோதரர்களே. சூனியத்தை இல்லாமலாக்கக்கூடிய சக்தி அஜ்வாயிச்ச பலத்துக்கு இருக்குதுன்னாங்க சகோதரர்களே. ஹார்ட் அட்டாக் வருதா, ஹார்ட் அட்டாக்கு மருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், அஜ்வா இருக்குது ஹார்ட் அட்டாக்கு மருந்து. அபூதாவுதில் வரக்கூடிய ரிவாயத், ஹதரத் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறாங்க, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, எனக்கு நெஞ்சு வருத்தம் ஏற்பட்டு இருதய கோளாறு ஏற்பட்டது. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அத்தானிய நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஊதுனி, என்னை நோய் விசாரிப்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றிடத்தில் வந்தார்கள். பிறகு நபி அவர்கள் தன்னுடைய முபாரக்கான கையை என்னுடைய இரண்டு புஜங்களுக்கு மத்தியிலே, அதாவது இரண்டு மார்புகளுக்கு மத்தியில் கையை வைத்தார்கள். பிறகு சொன்னார்கள், உங்களுக்கு நோய் ஏற்பட்டிருக்கிறது, உங்களுக்கு இருதய கோளாறு இருக்கிறது. பிறகு சஹாபாக்கள் சொன்னார்கள், இத்திஹாரிஸ் இப்னு அல் கலதா அஹா சகீஃப், சகீஃப் கிளையை சேர்ந்த ஹாரிஸ் இப்னு கலதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இருந்த ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், இந்த ஹாரிஸ் இப்னு கலதாவை உடனே கூட்டி கொண்டு வாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, ஹாரிஸ் இப்னு கலதா வந்தார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாரிஸ் இப்னு கலதாவிடம் ஏழு அஜ்வாவுடைய ஈச்சப்பழத்தை கொடுத்து சொன்னார்கள், இந்த ஏழு ஈச்சப்பழத்தை அதன் விதைகளோட ஒரு உரலில் போட்டு இடித்து அதை பிழிந்து சஅத் இப்னு அபி வக்காஸுக்கு கொடுக்கும்படி கூறினார்கள். ஹாரிஸ் இப்னு கலதா அவ்வாறு செய்தார். சகோதரர்களே,
அந்த அஜ்வாவுடைய பரக்கத்தின் காரணமாக ஹார்ட் அட்டாக் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு இல்லாமல் ஆகிவிட்டது. சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, தற்காலத்தில் நாம் எங்கெல்லாம் பணத்தை செலவழித்து செல்கிறோம், ஆனால் நபியவர்களுடைய வார்த்தை எந்த அளவுக்கு உண்மை? சகோதரர்களே, ஒரு விடயம் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மருந்தை டெஸ்ட் பண்ணி பார்ப்பதற்காக வேண்டி செஞ்சு பார்ப்போம் என்ற நீயத்தில் செய்தால் எந்த பலனும் கிடைக்காது. சகோதரர்களே, நூற்றுக்கு நூறு யக்கீனுடன் நம்பிக்கையுடன் செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் அதற்குரிய பிரதிபலிப்பை ஏற்படுத்துவான். ஆகவே சகோதரர்களே, இந்த அஜ்வாவுடைய ஈச்சப்பழத்தை நாமும் சாப்பிட்டு பயன்பெறுவோம், மற்றவர்களுக்கும் இதனுடைய சிறப்புகளை சொல்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈருலகிலும் ஆரோக்கியமான சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் வாழ வைப்பானாக. வ ஆஹிரு தஅவாயி அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.